லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு டான் அசோக் அவர். வணக்கம். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் வந்து புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஆம் ஆத்மி மீதான ஒரு பார்வை இருக்குது, அவங்க என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அவர் இங்கே வந்து திமுக கவர்மெண்ட்டை முதலமைச்சரை எல்லாம் பாராட்டி பேசியிருக்கிறாரு. இந்த மாடல் வந்து இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆம் ஆத்மியோட பாலிடிக்ஸ் எப்படி பார்க்குறீங்க? அதை திமுக ஏற்றுக்குதா? இல்லை, ஆம் ஆத்மி மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகங்கள் இருக்குது. விமர்சனங்கள்ங்கிறது மேலே சந்தேகங்கள் இருக்குது. சந்தேகங்கள் இந்த சென்ஸு, உண்மையான வளர்ச்சி இப்போ அவர் அந்த அனுமார் என்னமோ ஒன்று அனுமார் பாட்டை பாடணுங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட பிஜேபியோடைய இது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவின் மாடல், அதாவது இந்த குஜராத் மாடல் என்பது இந்தியாவிற்கே கேடான ஒரு விஷயங்கிறத, இந்தியாவெங்கும் பரப்ப வேண்டிய ஒரு கடமை திமுகவுக்கு இருக்கிற சூழலில், திமுகவினுடைய இந்த மாடல் திராவிட மாடல் மட்டும்தான் பாஜகவை இந்தியாவிலிருந்து காலி செய்யக்கூடிய மாடலுங்கிறது நிரூபிக்கப்பட்ட சூழல், அதாவது தமிழ்நாட்டில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதை இந்தியாவெங்கும் எடுத்து செல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஒரு விஷயமாகத்தான் ஆம் ஆத்மியை திமுக பயன்படுத்துகிறதுங்கிறத மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஆம் ஆத்மி பஞ்சாபில் ஜெயிச்சு இப்போ புதிதாக ஒரு வடிவத்தை பெற்றிருக்கிறது, ஒரு மேம்பாட்டை அடைந்திருக்கிற சூழலில் அவரை வைத்து இங்கே இருக்கிற நலத்திட்டங்களை பேச வைப்பது இந்தியாவெங்கும் எடுத்து செல்ல எடுத்து கொண்டு போவதற்கு ஒரு வாய்ப்பாக திமுக பயன்படுத்துகிறது. அதை ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ராகுல் காந்தியை வந்து ஆதரிக்கிறீங்க, காங்கிரஸ் ஆதரிக்கிறீங்க, ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன பஞ்சாப்லேயே காங்கிரஸை தோக்கடிச்சு ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்குது. நீங்கள் அப்படின்னா பார்த்தா இது கேரளாவில் கூட தான் காங்கிரஸை பினராயி விஜயன் தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காரு. அதனால் பினராயி விஜயன் கூட சண்டை போட முடியுமா அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. திமுக என்பது தனி கட்சி. தேசிய அளவில் ராகுலுக்கு போட்டியாக கெஜ்ரிவால் ராகுலுக்கு போட்டியானலாம் நம்ம ஸ்ரீ ராகுலை காங்கிரஸ் பிரதமராக வழிமொழிவதற்கு முன்னாடியே வழிமொழிந்தவர் நாம் எங்கள் தலைவர். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நாளைக்கு ராகுலுடைய அந்த நடைபெண அந்த ஒரு யாத்திரையை கூட இவர் தான் துவக்கி வைக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது எந்த சிக்கலும் இதில் இல்லை. ராகுலை காங்கிரஸை ஆதரிப்பதனாலேயே ஆம் ஆத்மி முதல்வரை ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிடக்கூடாதுங்கிறது இல்லை. நம்ம அதுக்காக யாரு கூடயும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த திமுகவின் திராவிட மாடலை இந்தியாவெங்கும் எடுத்து செல்ல ஒரு வாகனமாக ஆம் ஆத்மியையும் ஆம் ஆத்மியினுடைய அந்த வாய்ஸையும் திமுக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது ஒரு ரொம்ப சாதுரியமான நகர்வாக நான் பார்க்குறேன். சமீபமாக உங்கள் திமுக எம்பி ஆர்எஸ் பாரதி அவரோட பேச்சு ஒன்று வைரலாக போயிட்டுருக்கு. திருவாரூருக்கே வந்து கலைஞர் பேரை வைக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் உதவாங்காமல் போயிருக்கிறாரே அப்படின்றது வந்து அவர் அடிச்சிருக்கணுன்ற மீனிங்கில் சொல்கிறாரா? அது இல்லை, அது திமுக தொண்டனுடைய ஒரு தொண்டனாக சில நேரம் பொறுப்பை மறந்துவிட்டு தொண்டனாக பேச உணர்வு அதிகமாயிரும். அது அதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆமாம், திமுகவில் அந்த திருவாரூரில் பிறந்தது மட்டும் இல்லாமல் அந்த தேரை ஓட வைத்தவர் தலைவர் கலைஞர், அங்கே இருக்கிற தேர் ஓடுவதற்கு வழி செய்தவர் தலைவர் கலைஞர். சாமி கும்பிட்றேன் எவனும் அதை பண்ணலை, தலைவர் கலைஞர் தான் பண்ணார். அப்போ இதையெல்லாம் ஒருத்தன் தொடர்ந்து ஒரு ஆள் தொடர்ந்து இதெல்லாம் எதிர்த்து கொண்டிருப்பது பேசி கொண்டிருப்பதுங்கிறது ஒரு தொண்டனுடைய கோபம். அது எல்லா தொண்டனுக்கும் இருக்க கோபத்தை அவருடைய வார்த்தைகளில் வெளிப்படுத்துகிறார். அதை நான் நியாயம் அப்படி தான் பேசணும்னு நான் சொல்லலை. அது ஒரு உணர்ச்சி வெளிப்பாடாக பார்த்துட்டு கடந்துருந்தோங்க. சமீபமாக பிடிஆர் விஷயத்திலே வந்து அண்ணாமலை சொன்னார், நான் ஒன்றும் இயேசுநாதர் இல்லை, ஒரு கணத்தில் அரைஞ்சால் மறுகணத்தை காட்ட மாட்டேன், திருப்பி அடிப்பேன்லாம் சொன்னார். அவரை நீங்கள் அடிக்கணும்ன்றீங்க, புரியலையே. ஏன் புரியல? தெளிவாக தானே இருக்குது. என்ன பிரச்சனை இதில்? இதில் புரியாமல் இருக்குதுக்கு என்ன? ரெண்டும் தனித்தனி விஷயம். நீங்கள் ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணுறீங்க. தேசிய கொடியின் மேலே, அதாவது தேசியத்தை வைத்து தேசிய கொடியை வைத்து நீ எவன் எதிர்த்து பாஜகவை எதிர்த்தாலும் ஆன்டி நேஷனல்னு சொல்லி தேசபக்தியை வியாபாரமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற பாஜக காரங்க இந்த அண்ணாமலை தலைமையில் என்ன பண்ணுறாங்க? தேசிய கொடியின் மேலே செருப்பு எறிகிறாங்க. இதை செய்துவிட்டு அதை எப்படியாவது மடமாற்றணும்னு சொல்லி தான் இயேசுநாதர். இனி இயேசுவை நீ இயேசுவை ஒரு பாஜகக்காரன் பேசுகிற அளவுக்கு அவனுடைய அந்த இது கலங்கி போயிருக்கிறதுதான் நம்ம நினைக்கிறோம். இயேசு இயேசுவே இல்லை, அது இதுவும் பாங்க, பாவடைம்பாங்க, அதுவும் பாங்க, திட்டுவாங்க, மதமாற்றம் பண்ணுறாம்பாங்க, ரொட்டிக்காக மதமாற்றணும்னு சொல்லி கொண்டிருக்கிற பாஜக ஒரு இந்த ராட்சசன் படத்தில் ஒரு டைலாக் வரும், அவனுக்கு வந்து லேசாக அவனோட பேலன்ஸ் தவறிடும், இனிமேல் தப்பு செய்வாங்கிற மாதிரி தான் அண்ணாமலை இயேசுவெல்லாம் இழுத்தது.
அதனால் இது ஒன்றும் அவர் வந்து அவர் செய்த தவறைக்கு அவர் இப்போ டென்ஷனில் ஏதோ உளறிட்டு இருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். அவருடைய குடும்ப பாரம்பரியத்தை இனிஷியலாகவே வச்சுக்கிட்டு இருக்கிறவர் பிடிஆர். ஆனால் நான் ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வரேன், அந்த தனிப்பட்ட முறையிலான ஒரு வெறுப்பை தான் அது காமிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே குடும்ப பாரம்பரியங்கிறது வந்து எதற்குமே பயன்படாத ஒரு விஷயம். அதை வைத்து ஒரு மனிதரை, அதை மட்டும் தான் நிதியமைச்சர் பேசுகிறாரு, மட்டுமே வச்சு யாரையுமே மதிப்பிடுறதில்லை. நிதியமைச்சர் ஜிஎஸ்டி கவுன்சில் எப்படி செயல்பட்டுருக்கிறாரு, ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருக்கிற அந்த ஜனநாயக மின்மையை எப்படி அம்பலப்படுத்தியிருக்கிறார் இந்தியா லெவலில், தமிழ்நாட்டு நிதி நிலைமையை சரிப்படுத்தி எப்படி முன்னேற்ற பாதையில் கொண்டு போயிட்டுருக்காரு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை செய்திருக்கிறாரு. அகில இந்திய அளவில் பாஜகவின் தவறான பொருளாதார கொள்கைகளை ஆங்கிலத்தில் எடுத்துரைக்கிற, தர்மடி கொடுக்கிற உருவாக இன்றைக்கி பிடிஆர் இருக்கிறாரு. அனைவரும் பிடிஆரை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இங்கே நடக்கிற நிர்மலா சீதாராமனின் குளறுபடிகள் ஜிஎஸ்டி கவுன்சிலை வச்சு பாஜக என்னெல்லாம் பொய் சொல்லுது. ஜிஎஸ்டிக்கு பிடிஆர் பேசுகிற வரைக்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் மாநிலத்துக்கு 2% தான் ஓட்டுங்கிறது நமக்குலாம் தெரியுமா? தெரியாது. பல மாநிலங்களுக்கே தெரியாது, மாநில நிதியமைச்சர்களுக்கே தெரியுதா என்ன ஒன்று எனக்கு தெரியல. அப்போ அதையெல்லாம் அம்பலப்படுத்துகிறார். இவ்வளவோ சாதனைகளை செய்திருக்கிறார். மக்கள் ஆதரவு, எங்களுடைய தொகுதி தான் அவர், மக்கள் ஆதரவு அவருக்கு எப்படி இருக்குது? சும்மா பிடிஆர் பையங்கிறதுனால ஓட்டு போடலை, இதெல்லாம் இருக்குது. அண்ணாமலைக்கு என்ன இருக்குது? இதே சொல்லிகிட்டு இருக்கிறதா? நீ தான் உன்னுடைய நிலைமையை வைத்து பரிதாபம் தேடி என்னமோ பரிதாபம். பண்ணையாரெலாம் இன்றைக்கி வந்து விவசாயின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். ஏதோ கோவணத்தை கட்டிட்டு காலையில் போய் உழுகிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். எடப்பாடியிலேருந்து அண்ணாமலை வரைக்கும் இவங்கெல்லாம் பண்ணையம் செய்து கொண்டிருப்பவர்கள். பண்ணையாரெலாம் விவசாயி கிடையாது. இது இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டா நானும் வந்து விவசாயியாருவேன்னா இந்த மாதிரிலாம் வந்து பண்ண, இதை வைத்தெல்லாம் மக்கள் இடைப்பட மாட்டார்கள். அதனால தான் அவர் தொகுதியிலே தோற்று போனார். இல்லை, அவர் ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறதே அவர் வந்து ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி இல்லையாது. நீ என்னென்னவோ பண்ணுற, நீ வளகாப்புக்கு மச்சினிச்சி வளகாப்புக்கு பிடிஆர் போனார்னு எதுக்கு நீ ப்ரெஸ் மீட் கொடுத்த? யோசிச்சிருக்கணும்ல. நீ ஒருத்தனுக்கு ஆடுன்னு அந்த எமோஜியை போடுறது உனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுதுன்னா, ஒரு பிடிஆர் ஒரு தொண்டனுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகும் பொழுது மச்சினிச்சி வளகாப்புன்னு நீ ப்ரெஸ் மீட் கொடுக்குற அயோக்கியத்தனத்தை நீ செஞ்சினா நீ வாங்கு. அப்போ நீ அடி வாங்க தானே செய்யணும். அப்புறம் அப்போ ஐயோ வலிக்குதுன்னா என்ன என்ன செய்ய முடியும்? நீ வந்து ரொம்ப வந்து வெறித்தனமாக அடித்தாலே எங்களுக்கு வலிக்காது, ஆனால் நாங்கள் லேசாக அடித்தாலே வலிக்கும் அப்படிங்கிறத இந்த சம்பவத்திலேயாவது அண்ணாமலை புரிந்து கொள்ளணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு, எல்லாருடைய எதிர்பார்ப்பும். விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு எச்சராஜா சொல்கிறார். மீண்டும் மீண்டும் ஆகிட்டே தான் இருக்காங்க. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. விநாயகர் சதுர்த்தியை மக்கள் சந்தோஷமாக கொண்டாடுற நிலைமையில் மக்களை வச்சிருக்கவங்க தான் நல்ல முதலமைச்சர். விநாயகர் சதுர்த்திக்கு மோடி வாழ்த்து சொல்லுவார், மக்கள் வந்து செத்துக்கிட்டு இருப்பாமா வந்து மோடி ஆட்சியில், அது பேர் விநாயகர் சந்தோஷப்பட்டுருவார். உடனே மக்கள்லாம் சந்தோஷப்பட்டுருவாங்களா? நீ வாழ்த்து சொன்னால் போதுமா? எப்பயுமே இந்த டோக்கனிசம் பிச்சை போடுறது மக்களுக்கு. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லிட்டேன். விநாயகர் சதுர்த்தி அரிசி கூட வாங்க முடியாது கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. அரிசிக்கு 5% ஜிஎஸ்டி போட்டிருக்கேன். தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் காலங்காலமாக கலைஞர் ஆட்சியிலையும் சரி, இவர் இன்றைக்கி நம்மளுடைய முதல்வர் ஆட்சியிலையும் சரி, அவங்க தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறாங்க, வாழ்த்து சொல்லலை. பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்கிறாங்க, வாழ்த்து சொல்லலை. அவர்களுடைய ஆட்சியில் தான் மக்கள் சந்தோஷமாக அந்த பண்டிகைகளை கொண்டாடக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. இருக்கிற இந்துக்களுக்காவது அவங்க சொல்லணும். எதுக்குங்க சொல்லணும்? என்ன தேவை இருக்குது? அதனால் என்ன ஆக போகுது? ஜிடிபி ரைஸ் ஆயிருமா உடனே? மத்தியில் மோடி ஆட்சி போயிருமா? இந்துக்களை ஒதுக்கலாம் இல்லை. நான் சொல்கிறேன், நான் தெளிவாக நான் ஏற்கனவே உங்களுக்கே இதே பேட்டியை கொடுத்துருக்கேன். எதெல்லாம் இந்து மத புராணங்கள்லையும் இந்து மத ஹோலி புக்ஸ்ன்னு சொல்கிறீங்கள, அதிலெல்லாம் பார்ப்பனரல்லாத இந்துக்களை இழிவுபடுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் நீக்குங்க, சென்சார் பண்ணுங்கள். இன்றைக்கே சுத்திகரிங்க. இன்றைக்கி எல்லாமே நம்ம வந்து பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும் தானே பேசுகிறோம். இப்போ 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவில் எழுதின வசனத்தை பண்ண எழுத முடியாது. ஏன்னா இன்றைக்கி பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்க வேண்டிய சூழலில் எல்லாத்தையுமே மாற்றுறோம்ல. ஒரு அரசியல்வாதி இன்றைக்கி ஆனந்தூர் பாரதி வந்து ஒரு வார்த்தை சொன்னார்னா உடனே நீங்கள் 10 பேர் எப்படி வந்து, அப்போ எல்லாரிடமும் பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குற நீங்கள் இந்து மதத்திடம் அதை எதிர்பாருங்க. வாங்க எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டிட்டு எதற்கு பகவத்கீதையில் எப்படி அசிங்கமாக பேசியிருக்க? ஐயர் ஐயங்காரை தவிர எல்லா ஜாதியும் அசிங்கமாக பேசியிருக்கேன், அதெல்லாம் நீக்கு. எதுக்கு மனு தர்மத்தில் இப்போ வந்து பார்ப்பனனுக்கு ஒரு நீதி மற்றவனுக்கு ஒரு நீதின்னு எதுக்கு இருக்குது? அதை தான் உயர்ந்த தர்மம் இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் சென்சார் பண்ணு, எல்லாத்தையும் சென்சார் பண்ணுங்கள். இந்து மதத்தை சுத்தமான மதம் ஆக்குங்க. சென்சார் பண்ண வருஷனாக கொண்டு வாங்க. யூ சர்டிஃபிகேட் கொடுங்க இல்லை ஏ சர்டிஃபிகேட் கொடுங்க, கொடுத்து கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாழ்த்து சொல்லுவோம். இப்போ இந்த இழிவெல்லாம் இருக்க வரை, மதத்தை வைத்து நீங்கள் என்னையும் முதல்வரையும் எல்லாரையும் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிற வரை வாழ்த்து சொல்வது என்பது தேவையில்லாத ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்து சமயநிலைத்துறை வாழ்த்து சொல்றாங்க. ஆமா, அவங்க சொல்லி தான் அவங்க சீ அரணத்துறை இந்துக்களின் நலனுக்காக தான் சொல்றேன். இப்போ ஒரு ஒரு உதாரணம், கடவுளை நம்புறவன் காட்டுமிராண்டின்னு சொன்ன பெரியார் தான் கடவுளை கும்பிடுவதற்கான உனக்கான உரிமையை நான் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னவரும் அவர் தான். இன்னைக்கு
கோயில் வாசலில் இருக்கிற பெரியாரை இடிப்பேன்னு ஒருத்தன் சொன்னால் சாமி கும்பிட்றவனுக்கும் சேர்த்து தமிழ்நாட்டில் கோவம் வருது. ஏன்னா இங்கே இங்கே வந்து சாமி கும்பிட்றதுக்கான உரிமையை வாங்கி கொடுத்ததே சாமி இல்லைன்னு சொன்னவர்தான்ற புரிதல் தமிழ்நாட்டில் இருக்கு. அதான் இந்துக்கள் எழுச்சி பெற போகிறாங்க, இந்துக்களுக்காக சிறைக்கு போனதில் மகிழ்ச்சின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எப்படி ஜட்ஜிக்கிட்ட கெஞ்சினாரு, வெளியே வந்து இவங்க எப்படி பேசுவாங்க, அதெல்லாமும் வெளியே வந்திருக்கு. ஜட்ஜிட்ட எப்படி கெஞ்சினாரு, வெளியே வந்து எப்படி பேசினா, ஹைகோர்ட்டாக என்னன்னு கேட்டவங்கலாம் மன்னிப்பு கேட்டதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதனால் நீங்கள் அதையும் இதையும் ஒப்பிடாதீங்க. இங்கே அந்த புரிதல் மக்களுக்கு இருக்குது. அது போல தான் இந்து அறநிலைத்துறை, அது என்ன வேலையை செய்யணுமோ அதை ப்ராப்பராக செய்து கொண்டிருக்கிறது. அரசு என்பது ஒன்று, தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு தனிப்பட்ட புரிதலுங்கிறது வேறு. அரசு எந்த இடத்துலையும் திமுக அரசு இருக்கிறதுனால ஏதாவது கும்பாபிஷேகத்தினை பண்ணியிருக்கா, இன்னும் சொல்ல போனால் திருவாரூர் தேரை ஓட வச்சது கலைஞர் நான் முன்னாடியே சொன்னேன். அனைத்து கும்பாபிஷேகங்களும் திமுக அரசில், திமுக அரசு இந்த சென்ஸ் திமுகவின் அரசு கீழே இருக்கிற இந்து அறநிலைத்துறை இருக்கும் பொழுது தான் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த அரசு இயந்திரம் மிக அழகாக போயிட்டுருக்கு. நீங்கள் பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாடுறீங்கள, உங்களுக்கு பண்டிகைக்கு என்னென்ன வரணுமோ வருது இல்லை. விநாயகர் தெருவில் போகக்கூடாதுன்னு அமர் பிரசாத் ரெட்டியை கைது பண்ணுறீங்க. அவன் தப்பு, இவங்க வேணே முஸ்லீம் தெருக்குள்ளே போயிடுறது, கலவரம் பண்ணுறது. இவங்க வந்து இந்த பிள்ளையாரை யூஸ் பண்ணுறதே ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. உண்மையிலே சொல்லப்போனால் அமர் பிரசாத் ரெட்டியும் எச் ராஜாவிடமும் இருந்து பிள்ளையாரை காப்பாற்றி இருக்கிறது தான் நம்ம அந்த விஷயத்தில் சொல்லணும். பிள்ளையாருக்கு ஆதரவாக திமுக அரசு செயல்பட்டுருக்கிறது தான் நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கணும். ஏனென்றால் இந்த எதுனா கடவுள்களை வந்து ஒரு டூல் மாதிரியும், ஏதோ கடவுள்களெல்லாம் கையாலாகாதவர்கள், நாங்கள் தான்டா கடவுளுக்கே அத்தாரிட்டி காப்பாற்றுறோம், நாங்கள் தான் பாடிகார்டு முனீஸ்வரன் மாதிரி கடவுளுக்கு போய் நிற்கிறதும், கடவுளை இழிவுபடுத்துகிற செயல். கடவுளுக்கு எதுக்கு பாதுகாப்பு, கடவுளுக்கு எதுக்கு நீ எதுக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்குற? அப்போ கடவுளை இழிவுபடுத்துகிற வேலையை செய்கிறவர்களை தண்டிக்கிறதும், கடவுளை வைத்து மதக்கலவரம் செய்ய துடிப்பவர்களை வந்து கட்டுப்படுத்துகிறதும் கடவுளுக்கு ஆதரவான விஷயம், மத நல்லிணத்துக்கு ஆதரவான விஷயம். அதை நீங்கள் நியாயமாக சொல்லப்போனால் பாராட்டணும். நீங்கள் வாழ்த்து சொல்லலைன்னா கூட இங்கே நிறைய லட்சக்கணக்கான விநாயகர் சிலைகள் வந்து வைக்கப்பட்டது, விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இப்போ புரியுதா இது ஆன்மீக பூமின்னு? இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. நானுமே போகிற இடத்துலலாம் பேசுகிறது என்னென்னா, இந்தியாவிலே அதிக கோயில்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்னு நான் எங்கேயோ படித்தேன். பக்தர்கள் அதிகமாக இருக்காங்க, மாலை போடுறவங்க அதிகமாக இருக்காங்க. இதே பூமியில் தான் பாஜக என்பது பார்ப்பனிய ஜனதா கட்சிங்கிற புரிதல் இருக்குது. பாஜக என்பது இந்துக்களுக்கான கட்சி இல்லை, உயர் சாதியினருக்கான கட்சிங்கிற புரிதல் இருக்குது. பாஜக என்பது உண்மையிலேயே இந்துக்கள் மேலே அக்கறையுள்ள கட்சி இல்லை, இந்துத்துவம் என்பது வேறு, இந்துக்கள் என்பது வேறுங்கிற புரிதல் இருக்குது. இந்த புரிதல் எல்லாம் இங்கே இருக்கிற வரை பிள்ளையார் ஊர்வலம் நடக்கும், ஆனால் உனக்கு ஓட்டு போட மாட்டான். மாலை போடுவான், உனக்கு ஓட்டு போட மாட்டான் கவலையப்படாத. சாமி கும்பிட்டு இருப்பான், விரதம் இருப்பான், உனக்கு ஓட்டு போட மாட்டான் கவலைப்படாத. ஏன்னா வடக்கில் இருக்கிற மதவெறி தெற்கில் கிடையாது, இங்கே வெறும் பக்தி தான் இருக்குது. இங்கே பக்தியையும் கட்சியையும் அரசியலையும் குழப்பிக்கொள்கிற விஷயம் இல்லை. இங்கே இந்துக்களுக்கு யார் முன்னேற்றத்தை கொடுத்தாருன்னு இங்கே இருக்கிற இந்துக்களுக்கு தெரியும். இந்துக்களை யார் படிக்க வச்சாங்க? திராவிட இயக்கம். இடஒதுக்கீடு கொடுப்பது தான் உண்மையான இந்துக்களின் ஆதரவு. இந்துக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதுன்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறது, கிராமப்புற மாணவர்கள் இடஒதுக்கீடு கொடுக்குறது. இன்றைக்கி 1000 ரூபா கொடுத்துருக்காங்களே, அதெல்லாம் எந்த பாஜக அரசு செய்திருக்கிறது? பஸ் பாஸ் கொடுத்துருக்கா இந்துக்களுக்கு? நீங்கள் ஏதாவது இந்துக்களுக்கு, இந்துக்களின் வாழ்க்கை, இந்துக்களின் கல்வி, இந்துக்களின் பொருளாதாரம், இந்துக்களின் சுயமரியாதை, நீ இந்துக்களை அனைத்து ஜாதி அர்ச்சகர்களானா ஏன் பாஜக எதிர்க்கிற? மத நல்லிணக்கம் தானே, இந்துக்கள்லாம் ஒன்றிணைவம் தானே சொல்கிற? அப்போ எல்லாரும் அர்ச்சகருக்கு அர்ச்சகராகிறான் திராவிட இயக்கம் சொன்னால் உனக்கே கோவம் வருது. அப்போ இந்த புரிதல் எல்லாம் இங்கே இருக்கிற ஆன்மீகவாதிகளுக்கு இருக்குது. நீங்கள் சும்மா பக்தர்கள் இல்லை, ஆன்மீகவாதிகளே இருக்கும்போது மக்களுக்கு இருக்குது. இந்த இப்படியே நீ புலம்பிட்டே இருக்க வேண்டியதான், இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இங்கே சாமி கும்பிட்றவங்க இருப்பான். எனக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்குது, எல்லோரும் இந்த காலத்திலும் ஒரு மண்ணில் நாத்திகர் ஆக மாட்டாங்க. மனிதனுக்கு மென்டல் வீக்னஸ் இருக்கிற வரை அவன் சாமியை நம்புற, அவனுக்கு ஏதோ ஒரு துணை தேவைப்படுது, அந்த சாமியை வந்து கும்பிட்டுட்டு தான் இருக்க போகிறான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை அவன் சுயமரியாதையோடு செய்கிறானா, இல்லை மூடநம்பிக்கைக்கு பலியாகிறானா, இல்லை ஒன்றை மாதிரி ஆட்களுக்கு துணை போகிறானன்றதெல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டில் அதற்கான இடம் இல்லை அப்படிங்கிறத நான் இல்லை. அப்போ ஆப்ரேஷன் லோட்டஸ், ஆப்ரேஷன் சவுத் இந்தியா, அதெல்லாம் நக்கிட்டு போயிடுச்சே. இவர்கிட்ட அந்த ஜார்க்கண்ட்லையா நக்கிட்டு போயிடுச்சே. எங்கெல்லாம் நீங்கள் எல்லா இடத்துலையும்லாம் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்க முடியும். இல்லை இப்போ தெலுங்கானாவில் நிர்மலா சீதாராமன் மோடி படத்தை ஏன் வைக்கலன்னு ஒரு ரேஷன் கடையில் கேட்கு. அது அந்த ஆப்ரேஷனும் ஃபெயிலியரு, பேஷண்ட்டும் டெட்டு. அடுத்த நாள் தான் கேவலப்படுத்திட்டாங்களே கேஸ் சிலிண்டர்லாம். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் அதை பண்ணணும். எல்லாருமே தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டை பார்த்து மற்றவங்க செய்யும்பொழுது தமிழ்நாட்டுக்காரர்களே அதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அந்த சிலிண்டரில் போடணும். இப்போ பெட்ரோல் பங்க்கில் மோடியே அதை பண்ணியிருக்காரு. இப்போ பெட்ரோல் பங்க் போடுறவனுக்கெல்லாம் அப்படி நிமிந்து பார்த்தீங்கன்னா மோடி இப்போ வந்து பல்ல கட்டிகிட்ருப்பார், பார்த்தியா உனக்கு எப்படி ஆப்பு வச்சேன் மாதிரி. அது மாதிரி சிலிண்டரில் ஒட்டணும், அரிசி பைகளில் ஒட்டணும், எல்லாத்துலேயுமே மோடியுடைய படத்தை ஒட்ட வேண்டியது நம்மளுடைய ஒரு கடமையாக நான் பார்க்குறேன். இல்லை தென் மாநிலங்கள் மீது அதிக பற்று வைத்திருக்கிறார் மோடி.
நீ முதல்ல ஓட்டு போட்டாயில்ல, நீ அவங்க மேல பற்று வை, உனக்கு ஓட்டு போட்டவங்க மேல பற்று வை, அப்புறம் ஓட்டு போடாதவங்க மேல உன் பற்று வைன்றதான் என்னுடைய தாழ்மையான ஒரு ஓட்டு போட்டவங்களுக்கே அங்கே நக்கிட்டு இருக்கு. அங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏன் சப்பாத்தியும் உப்பும் சாப்பிட்றாங்க, மஞ்சள் கலந்த நீரை நீங்க சாம்பார்னு ஊத்திட்டு இருக்கீங்க, இங்க என்ன தண்ணி பற்று, இங்க எங்க அங்கே ஓட்டு போட்ட முதல்வர்களுக்கு தான் எங்க மேல பற்று இருக்கு, அது போதும், நீ வந்து உன் வேலையை பாரு, உன்னுடைய இடத்துல இரு என்பதுதான் எங்களுடைய ஒரு மரியாதையான தாழ்மையான கோரிக்கை, வேற ஒன்றும் கேட்பதற்கு இல்லை. கவர்னர் தமிழ் கற்றுக்கிறதா சொல்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? அவர் இன்னும் தமிழ் கற்றுக்கிட்டு அதிகமாக இங்கே சனாதனத்தை பிரச்சாரம் செய்யணுன்றது பாஜகவோட விருப்பம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. பேசட்டும், தாராளமாக பேசட்டும், தமிழ் கற்றுக்கக்கூடாதுன்னு நம்ம என்ன சொல்ல முடியும்? ஹிந்தி கூட கற்றுக்காதேன்னு நம்ம யாரையுமே சொன்னதில்லையே, திணிக்காது தானே சொல்லுவோம், தாராளமாக கற்றுக்கிட்டோம். நீ இன்னும் தமிழ்லலாம் பேசி மக்கள்கிட்டலாம் பேச ஆரம்பிச்சுன்னா நீ யாருன்றது நல்லா தெரியும். இப்போ அண்ணாமலை எப்படி தெரியுதோ, கிரண்பேடி, நம்ம வந்து கிரண்பேடி கவர்னர் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ மரியாதை வச்சுருந்தோம், அப்புறம் கிரண்பேடி பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சிச்சு எவ்வளோ பெரிய காமெடி. யுனெஸ்கோ விருது பெற்றது, தேசிய கீதத்தை யுனெஸ்கோ அறிவித்திருக்கிறார்கள் ட்வீட் போடுற அளவுக்கு கிரண்பேடிக்கு பொது அறிவில்லைன்றது மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்து தெரியட்டும், ரவியை பற்றியும் மக்கள் தெரிந்துக்கொள்ளட்டும். நீங்கள் மக்கள் மொழியில் பேச ஆரம்பிக்கிறது எல்லாருக்குமே பலம் கிடையாது, நிறைய பேருக்கு அது பலவீனம். நீ தமிழ் கற்றுக்கிட்டால் உன்னுடைய இன்னும் முட்டாள்தனமும் உங்களுடைய கேவலமான நம்பிக்கைகளும் மக்களிடையே அம்பலப்படும். அதை வந்து வரவேற்கத்தக்க விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நிறையா பேசணும், மோடியும் தமிழ் கற்றுக்கணும், அமித்ஷாவும் தமிழ் கற்றுக்கணும், இங்கே வந்து நிறையா பேசணும், பேசினா தான் நிறையா புரியும். சீமானை இங்கே எப்படி பார்க்குறாங்களோ அது மாதிரி தான் மோடியும் அமித்ஷாவுன்றது மக்களுக்கு புரியும். அப்போ அவங்க தமிழில் பேச வேண்டியது நல்லது, வந்து திராவிட இயக்கத்துக்கு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். சீமான் கூட கேட்டிருக்காரு, ஏன் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லலைன்னு. அவர் அப்படி தான் கேட்பார், நம்ம அவர் எல்லா விஷயமே அப்படி தானே கேட்பார். அவர் கேட்கலைன்னா தானே ஆச்சரியமாக விஷயம், வேறு என்ன நம்ம சொல்கிறது? சீமான் காலங்காலமாகவே அவர்களுடைய எடுபடியாக தானே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கார், அதில் ஒன்றும் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரத்துக்கு நன்றி.